தேங்க் யூ. நான் முத்துக்குமார் சார். ஒரு நல்ல பாடல் இந்த படத்துல வந்து வெற்றி பாடலாக அமைஞ்சிருக்கு. அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். எங்கேயும் எப்போதும் திரைப்படத்தில் சரவணன் இயக்கத்தில் சத்தியோட இசையில் நான் மூன்று பாடல்கள் எழுதியிருந்தேன். சொட்ட சொட்ட நினைய வைத்தாய், உன் பெயரே தெரியாதே, கோவிந்தா கோவிந்தா, அந்த மூன்று பாட்டும் பிரபலமாச்சு. அதே போலவே இந்த படத்தில் என்ன மறந்தேன் என்று தொடங்கக்கூடிய ஒரு பாடல் எழுதியிருக்கேன். காதலிக்கும் போது நம்மை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் நாம் மறந்து விடுவோம், நம்மை தவிர. ஒரு பெண் காதலிக்கும் போது என்னென்ன மறப்பாள் என்பதுதான் இந்த பாட்டோட பட்டியல். என்ன மறந்தேன், எதற்கு மறந்தேன், எல்லாம் மறந்தேனே, உன்னை நினைத்து என்னை மறந்தேன், உலகம் மறந்தேனே, என் பேரை மறந்தேன், என் ஊரை மறந்தேன், என் தோழியை மறந்தேனே, என் நடை மறந்தேன், என் உடை மறந்தேன், என் நினைவினை மறந்தேனே, அந்தி மாலை கோயில் மறந்தேன், அதிகாலை கோலம் மறந்தேன், கண் திறந்தும் பார்க்க மறந்தேன், நான் கால் நடந்தும் பாதை மறந்தேன், வாய் திறந்தும் பேச மறந்தேன், நான் பண்பலையில் பாடல் மறந்தேன், தினம் சண்டை போடும் தாயிடம் கெஞ்ச மறந்தேன், என் குட்டி தங்கை அவளிடம் கொஞ்சம் மறந்தேன் என்று இந்த பாடல் சரணம் தொடரும். படித்ததெல்லாம் பாதி மறந்தேன், நான் தேர்வரையில் மீதி மறந்தேன், நாள் கிழமை செய்தி மறந்தேன், நான் மின்னஞ்சலின் செய்தி மறந்தேன், நான் என்னை பற்றி அவனிடம் சொல்ல மறந்தேன், அவன் புன்னகையை மூட்டி கட்டி அல்ல மறந்தேன், ஏன் மறந்தேன், அவனால் மறந்தேன் என்று இந்த பாடல் முடியும். ரொம்ப அழகா சத்யா அந்த பாட்டுக்கு இசையமைச்சிருக்காரு. நிச்சயம் இந்த வருடத்தின் மிகச்சிறந்த ஹிட்லிஸ்ட் பாடல் இந்த பாடல் வந்து இடம்பெறும். அதே போல விக்ரம் பிரபு கும்கியில் ஒரு யதார்த்தமான நடிகராய் தன்னை வெளிக்காட்டியவர். இந்த படம் அவருக்கு வேறொரு உயரத்தை கொண்டு செல்ல அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் போஸ், தனந்தன் சார், நண்பர் விவேகா, இந்த படத்தில் பணியாற்றியுள்ள அத்தனை தொழில்நுட்ப கழகங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.